கலாச்சார பன்முகத்தன்மை, இது இலக்கியத்தில் இன்றைக்கு பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. இதை வந்து போகிற பக்கில் சொல்லி 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 கிட்டத்தட்ட புரட்சி மாதிரி ஆக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் ஆக்கினா ஆகிட்டேன். ஸோ சிங்கப்பூரில் போனால் தடுக்கி விழுந்தால் நம்ம கல்ச்சுரல் ப்ளூரலிசம் மேலே தான் விழ வேண்டியிருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வந்தாலே கல்ச்சுரல் ப்ளூரலிசத்தை பொறுக்கி தான் அடிப்பாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கல்ச்சுரல் ப்ளூரலிசம். அது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, யூரோப் மாதிரியாக, ஆஸ்திரேலியா மாதிரி பல்லின மக்கள் கூடி குடியேறி வாழக்கூடிய நாடுகளுக்கு அதனுடைய அர்த்தம் வேறு. அது எந்த அர்த்தத்துலேன்னு வருதுன்னு சொல்லும். அதாவது தமிழகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்து மக்களுக்கு தமிழகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய, அதாவது மலையாளிகள், கன்னடத்தார்கள், தெலுங்கு மக்களை பற்றி ஒரு கேலி வார்த்தை இருக்கும். நாங்கள் தெலுங்கு ஆட்களை கொல்ட்டிகள் அப்படிம்பாங்க, அவங்களாம் கொல்ட்டிகள். அப்புறம் வந்து மலையாளிகளை வந்து கஞ்சி அப்படிம்பாங்க, மலையாளத்தான் கஞ்சி குடிப்பான் அப்படிம்பாங்க. இது எந்த மனநிலை எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால், நாம் பிறந்து வளர்ந்ததுனாலேயே நம்முடைய பண்பாடு உயர்ந்தது, மற்ற பண்பாடுகள்லாம் ஒருபடி கீழானது, கேலிக்குரியது. இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை காதில் விழுந்தவங்க சிரிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, தெரியுமா? சிங்கப்பூருக்கு வரக்கூடிய தமிழர்கள் சீன மொழி காதில் விழுந்தோடனே பக்க பக்கம்னு சிரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிம்பாங்க. அது இன்னொரு மொழியே சிரிப்பு ஊட்டும். இன்னொரு மொழியோட ஒருத்தர் உடை அணிந்திருக்கிறது வித்தியாசமாக தெரியும். இந்த மனநிலை வந்து இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் உண்டுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க, த அமெரிக்கன்ஸ் டிரைவ் தி கார் இன் தி ரைட் சைட் ஆன் ஆல் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் ஆன் தி ராங் சைடு அப்படிம்பாங்க. அவங்க இடது வலது பக்கம் உட்காந்து ஓட்டுவாங்க, மற்றவரில் இடது பக்கம் இல்லை, இடது பக்கம் தப்பான பக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த மனநிலை, நாம் சரியானவங்க, நாம் உயர்ந்தவங்க, நாம் தூயவர்கள், நாம் தொன்மையானவர்கள், நம்முடையது கல் தோண்டி மண் தோண்டா காலத்தே வாலோடு முன் தோண்டி முத்தகுடி, அந்த காலத்தில் நம்ம மூதாயருக்கு வால் இருந்தது, இப்படி உள்ள கற்பனைகள், இதிலிருந்து வரக்கூடிய மேட்டிமைத்தனம். இந்த மேட்டிமைத்தனத்தை சுரண்டி பார்த்த உள்ளே இருக்கிறது தாழ்வுணர்ச்சி. திருக்குறள் எழுதி 1.5 லட்சம் வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் உலகமே பேச ஆரம்பிச்சுது. மற்ற நாடுகள் எல்லாம் குரங்குகள் இருந்த டைமில் நாம் வந்து பண்பாடை வளர்த்துட்டோம். இப்படி நம்ம தம்முடைய தற்பெருமை உருவாக்கி அதிலிருந்து மற்றவர்களை விலக்கி நம்ம விட்ட மூச்சை நாமளே திருப்பி சுவாசித்து ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளே வாழ்கிறது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டில் சாத்தியமில்லாமல் இருக்கு. எல்லா இடத்துலையுமே கலாச்சார பன்முகத்தன்மை ஒரு தேவையாக இருக்குது. அப்போ இன்னொரு பண்பாடோட உங்களை ஒப்பிட்டு கொள்வதல்ல, இன்னொரு பண்பாடோட உரையாடக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு. இன்னொரு பண்பாடை ஒப்பிடுவது, அதை விளக்குவது, இன்னொரு பண்பாடு உள்ள முரண்பாடுகளை எழுதுவது என்பது ஒரு காலம் முடிஞ்சு போய்விட்டேன். மலேசியாவிலையோ சிங்கப்பூர்லேயோ போன தலைமுறை எழுத்தாளர் எழுத்துக்கள் இருக்கிறது வந்து ஒப்பிடும் வரையறையும் தான். அதாவது அவங்களோட ஒப்பிட்டு நாம் யார் தெரியுமா? இன்றைக்கி சீனாவோட ஒப்பிடும்போது நமக்கு பண்பாடு எவ்வளோ பெருசு, இந்த வகையான ஒரு வரையறை இருக்க. இதெல்லாம் இதனுடைய அபத்தங்களுக்கு எல்லையே கிடையாது. சிங்கப்பூரில் ஒரு இலக்கிய கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு அந்த ஊர் தமிழ் துறை தலைவரை ஒருத்தர், ஆண்டியப்பன ஒருத்தர், அவர் பேசுகிறார். திருக்குறள் உலகத்திலேயே பழமையான நூல், அதற்கு 5000-6000 வருஷம் பழமையானது அப்படின்னு பேசுகிறார், ஆங்கிலத்தில் பேசுகிறார். அங்கே கலாச்சார மோதல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு போட்டு இருக்கிறனால எல்லாம் கைதட்டி பேசாமல் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்திலேயே அரை மணி நேரம் முன்னாடி சிங்கப்பூருடைய கலாச்சார அமைச்சர் தூ ஃபூ என்கிற ஒரு கவிஞருடைய கவிதையை மேற்கோள் காட்டுறார். தூ ஃபூ திருவள்ளுவரை விட 1500 வருடங்கள் முன்னால் வாழ்ந்தவர். அவங்களுக்கு தெரியும் இதனுடைய காலம் என்ன, தெரியும். சரி, ஏதோ சொல்கிறாங்க போல, ஏழைகள் அப்படி தான் சொல்லுவாங்க, பா நம்ம விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கேலிக்குரியதை நம்மளை மாற்றிக்கிறோம் அவங்களுக்கே தெரியாது. ஆகவே இந்த கலாச்சார தூய்மைவாதம், கலாச்சார தனித்துவம் கண்டடைய வாதம், கலாச்சார மோதல்களை கண்டடையக்கூடியதில் இருந்து வெளியே போகிறதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் ப்ளூரலிசம். அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு, அங்கே எடுத்து பாருங்கள்,
அங்கே குடியேறின மக்கள் பெரும்பாலும் ஆரம்பகால வெள்ளையர்கள். அதன் பிறகு ஸ்பானிஷ் குடியேற்றக்கால் வராங்க. அதன் பிறகு கருப்பர்களுடைய ஒரு குடியேற்றம் இருக்குது. அதன் பிறகு உலகத்திலிருந்து சீனர்கள் வராங்க, இந்தியர்கள் செல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் என்பது உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்குங்கிறது பார்க்குறதுக்கானது. நியூயார்க்குடைய ஒரு மெட்ரோ ரயிலில் பார்த்தா மனித இனங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கான பண்பாடு என்ன? இதுக்கான எழுத்து என்ன? இந்த எழுத்தை அடையாளப்படுத்தவும் புரிந்து கொள்வதற்கான வார்த்தை தான் கல்ச்சரல் ப்ளூரலிசம் என்பது. மலேசியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு மிக அவசியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது. இந்த மேட்டிமைத்தனத்தை, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய தாழ் உணர்ச்சியை தொடர்ந்து முன்வைப்பது வாய் நாத்தம் மாதிரி ஒரு கேவலமான விஷயம் என்பதை இனிமேலாவது தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். ஆமாம், நமக்கு பண்பாடு பெருசு இருக்குது, ஆனால் அவனுக்கு அதை விட பெரிய பண்பாடு இருக்குது. அவங்களும் தொன்மையானவள் தான், அவங்களோட பண்பாடு தனித்தன்மையானது தான். இங்கே மலேசிய எழுத்தை திருப்பி திருப்பி பார்த்தா அதனுடைய மேத பலவீனங்கள் என்ன, முக்கியமான பலவீனம் என்னென்னு நேற்றைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். திரும்ப திரும்ப இவர்கள் தமிழர் வாழ்க்கைக்குள்ளே தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து மலேசிய எழுத்தை படிக்கக்கூடிய நான் மலாய் மக்களை பற்றி எங்கே தான் தெரிஞ்சுக்குவேன்? மலாய் மக்களோட வாழ்க்கை எங்களை எங்கே இருக்குது? சைன மக்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி இருக்குது? அவங்க நம்பிக்கை என்ன? அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க தாய் தந்தை உறவு எப்படி இருக்கும்? அவங்களுக்குள்ள உள்ள வாழ்க்கை என்னவாக இருக்குது? ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக தமிழர் இங்கே வாழ்ந்தும் கூட ஒரு கலாச்சார பரிமாற்றம் நடக்கலை என்ன? அது யாருடைய தவறு? அந்த பரிமாற்றத்தை நடத்த வேண்டியது எழுத்தாளன் தான் முதல்ல பண்ணணும். சாதாரண மக்கள் உடனே கலாச்சார பரிமாற்றம் வந்துட மாட்டாங்க. எழுத்தாளன் என்பது ஒரு சமுதாயத்துடைய கனிந்த முனை என்று சொல்லலாம், அறிவார்ந்த உச்சம் அவன். அப்போ அவன் வந்து அந்த உரையாடல் நிகழ்த்தணும். ஆரம்ப காலத்தில் இங்கே வந்தபோது ஒரு வகையில் ஒரு தாழ்வு உணர்ச்சி கொண்ட மக்களாக நாம் இருந்தோம் என்பதில் தவறு இல்லை. ஏன்னா நாம் கூலி மக்களாக வந்தோம், அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தோம், உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தோம். ஆகவே நம்மளை நாமளை ஒரு பொது அடையாளத்தின் மேல் திரட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருந்தது. அந்த அடையாளத்தை நம்முடைய சிறந்த பழந்த காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம். சோழர் காலத்திலிருந்து அந்த அடையாளத்தை எடுத்துக்கொண்டோம். திருக்குறள் நம்முடைய அடையாளமாகிச்சு, தமிழ் மொழி நம்முடைய அடையாளமாயிற்று. ஆக நம்மளை வரையறுத்துக்கொள்ள, சுருக்கிக்கொள்ள, திரட்டிக்கொள்ள நாம் முயன்றது ஒரு காலம். அந்த காலம் கடந்து போய்விட்டது உலக வரலாற்றில். உலக இலக்கியத்தை பற்றி உங்கள் தெரிந்து கொள்ள முதல் விஷயம் அந்த காலம் கடந்து போய்விட்டதுங்கிறது. இன்றைக்கு இன்னொரு பண்பாட்டுக்கு இணையாக நம்ம நிற்கிறது, தாழ்வுணர்ச்சி இல்லாமல் இன்னொரு பண்பாட்டோட உரையாடுறது, அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் அதனோடு உரையாடுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான் கல்ச்சுரல் ப்ளூரலிசம் என்று இலக்கியத்திலே மிக முக்கியமான ஒரு விழுமியமாக இன்றைய குறிப்பிடுகிறார். ஐரோப்பிய இலக்கியத்தில் அல்ல, அமெரிக்க இலக்கியத்தில் ஒரு ஆண்டுடைய சிறந்த நூல்களுடைய கதைகளுடைய ஒரு தொகுப்பு வந்தான். இந்த அமெரிக்காவில் 1 வருஷம் ஓஹென்றி விருது கொடுக்குறாங்க. அந்த ஓஹென்றி விருதுக்கு ஒவ்வொரு மாதம் ஒரு கதை தேர்வு செய்யப்படுகிறது. அதிலிருந்து 12 கதைகள் தேர்வு இருப்பாங்க. அதில் 1 கதைக்கு விருது கிடைக்கும். அந்த 12 கதையை சேர்த்து ஒரு தொகுப்பாக வரும். அந்த தொகுப்பு பார்த்தா அதில் அமெரிக்காவுடைய சரியான அமெரிக்க பெயர்களே குறைவாக தான் இருக்கும். எல்லா இனமும் இருக்கும். கென் லியூ அப்படின்னு இருக்கும், சீனாவிலிருந்து குடியேறினவராக இருப்பார். ஜும்பா லஹிரி என்று இருக்கும், இந்தியாவிலிருந்து குடியேறின பொம்பளை. அப்போ யார் அது? அந்த அமெரிக்க எழுத்து என்பது என்னது என்ன? எல்லா இனங்களும் சேர்ந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாக நம்முடைய எழுத்து அமைய வேண்டும் என்பது தான் உலக இலக்கியத்திலிருந்து இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்று நமக்கு அவசியம், நமக்கு வந்து சேர வேண்டிய செய்தி இதுதான். நம்முடைய பெருமையை சொல்வது, மேடைகளை சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, தமிழர் பெருமையை தூக்கி பிடிப்பவர் இவர் அப்படின்னு ஒரு எழுத்தாளரை சொல்கிறோம். அது இன்றைக்கு ஒரு பாராட்டு அல்ல, ஒரு வசை. தமிழனின் பெருமையை உலக அரங்கிலே நிலைநிறுத்தியவர் இவர் என்று சொல்வது ஒரு பாராட்டே அல்ல. இவர் ஒரு மோசமான தற்பெருமைக்காரர், பொது அரங்கிலே தமிழை கேலிக்குரியதாக்குவர் என்று தான் அதுக்கு பொருள். நம்முடைய செயற்கையான பெருமிதங்களை, நம்முடைய செயற்கையான அடையாளங்களை முன்வைப்பதல்ல, இன்னொரு பண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது என்பது தான். இதுதான் மிக முக்கியமான விஷயம், கல்ச்சுரல் ப்ளூரலிசம். எல்லா பண்பாட்டுக்கும் அதற்குரிய தனித்தன்மை இருக்குது.
அந்த தனித்தன்மை இன்னொரு பண்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ அமெரிக்காவில் குடியேறக்கூடிய ஒரு சீனன் அல்லது இந்தியன் அமெரிக்கர்களுக்கு என்ன சுவாரஸ்யத்தை உருவாக்குறான்? இப்போ போன ஆண்டு கென்லியுடைய ஒரு சிறுகதை பேசப்பட்டது. அந்த சிறுகதைக்கு என்ன முக்கியத்துவம்? அந்த அமெரிக்கனுக்கு அந்த சிறுகதை படிக்கும்போது முக்கியத்துவம் என்னென்னா, குடும்பங்கிற அமைப்பில் கூட இவ்வளவு தீவிரமான உணர்ச்சி நிலைகள் அவனுக்கு தெரியாது. உண்மையில் தெரியாது. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி கூட இவ்வளவு பெரிய பாசமும் பற்றும் வாழ்நாள் முழுக்க நீடிக்க உறவும் இருக்குங்கிறது ஒரு அமெரிக்கனுக்கு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம். அப்போ முக்கியமான ஒரு பண்பாட்டு விழுமியத்தை நாம் கொண்டு வந்து அங்கே கொடுக்குறோம். ஒரு சீனனோ ஒரு இந்தியனோ எழுதும்போது குடும்பங்கிற அமைப்பு அங்கே வருது. தத்துவார்த்தமான ஒரு புதிய விஷயத்தை நம்ம கொண்டு கொடுக்குறோம். நம்முடைய வேதாந்தத்துடைய ஒரு அம்சத்தை நம்ம கொண்டு கொடுத்தா நம்ம அந்த பண்பாட்டுக்கு பங்களிப்பாற்றுக்கிறோம். அவ இன்னொரு பண்பாட்டுக்கு இல்லாத ஒரு தனிப்பை நமக்கு இருக்கும். நம்மகிட்ட இல்லாத தனித்தன்மை அவங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மலேசிய எழுத்தாளர்கள் வாசகர்கள்ட்ட, உங்களிடம் இல்லாத எந்த மகத்துவம் சிறப்பு மலாய் பண்பாட்டில் இருக்குது என்று கேட்டால் உடனடியாக எழுந்திரிச்சு ஒன்றை சொல்லக்கூடியவங்களால் முடியுமா என்று பாருங்கள். உங்கள்கிட்ட இல்லாத எந்த சிறப்பு மாண்பு சீன பண்பாட்டுக்கு இருக்குங்க என்று சொன்ன உடனே இந்த விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியும் என்றால், நீங்கள் ஒரு பல்லின பண்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, கல்ச்சுரல் புலுநிறுத்தத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அதுதான் இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான இலக்கிய விழுமியங்களில் ஒன்று. இதிலிருந்து அடுத்த வகையான ஒரு கருதுகோள் இருக்குது, அதை வந்து டயஸ்போரா ரைட்டிங் என்று சொல்கிறார். டயஸ்போரா ரைட்டிங் புலம்பெயர்ந்த எழுத்து என்று தோராயமாக நம்ம சொல்கிறோம். அந்நிய மண்ணில் சென்று எழுதக்கூடிய எழுத்து. இப்போ அமெரிக்காவில் இந்திய டயஸ்போராவுடைய எழுத்து இருக்குது. அதனுடைய முகமாக இன்றைக்கு ஜும்பா லாகிரி அறியப்படுகிறார். அனிதா தேசாய் அதுக்கு முன்னால் இருக்கிறாங்க. பல இந்திய எழுத்தாளர்கள் அறியப்படுகிறார். அது மாதிரி சீன எழுத்துக்கள் இருக்குது. கென்லியூ அதனுடைய ஒரு பெரிய ஒளி மிகுந்த முகமாக இன்றைக்கு அறியப்படுகிறார். இந்த மாதிரி அமெரிக்காவில் போய் பல்லின மக்கள் அங்கே குடியேறி அவங்க எழுதுகிறாங்க. இந்த எழுத்துடைய தனித்தன்மையில் என்னென்னு அறிவது மலாய எழுத்துக்கு உதவிகரமாக இருக்கும். என்னை ஒரு வகையில் மலேசிய மக்களும் இங்கே இந்த பண்பாட்டில் நூறாண்டுகளாக வாழ்ந்தாலும் கூட ஒரு வகையான புலம்பெயர்ந்த மக்கள் தான். அந்த புலம்பெயர்ந்த இயல்புகள் என்ன? எது எழுதக்கூடியதாக இருக்குது, எது நாகரிக குறைவாக இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். எது எழுதக்கூடியதாக இருக்குன்னா, ஒரு பண்பாட்டில் பிறந்து வளர்ந்து மனம் உருவாகின ஒருத்தர். மனம் வந்து ஒரு பண்பாட்டில் தான் உருவாகுது இல்லையா? ஒரு பண்பாட்டு, இப்போ உதாரணமாக ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து செருப்பை போட்டு போனால் நமக்கு வரக்கூடிய ஷாக் என்பது ஒரு பண்பாட்டு விஷயந்தான். ஒரு பொம்பளை வந்து தாலியை கட்டி ஒருத்தர் மூஞ்சியில் பிடிச்சிட்டான்னா அது வரக்கூடிய பண்பாட்டு அது இன்னொருத்தருக்கு வராது, நமக்கு வருது. ஆக நம்ம இளமையிலிருந்து வளர்ந்து வந்த பண்பாட்டிலிருந்து தான் நம்முடைய ஆழ்மனம், நம்முடைய மனம் சிந்தனையெல்லாம் உருவாகி வந்திருக்கு. இப்படி முழுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு மனம் முற்றிலும் வேறான ஒரு சூழலில் போய் எதிர்கொள்ளும் போது அதுக்கு வரக்கூடிய கலாச்சார சிக்கல்கள் என்ன, என்ன கண்டடைகிறாங்க, அது வந்து டயஸ்போரா ரைட்டிங்குடைய ஒரு முக்கியமான அம்சம். உதாரணமாக அமெரிக்காவில் குடியேறின ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அங்கு பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய அம்மாவிட்ட, எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், பொண்ணு பார்க்காத, நான் ஒரு ஹோமோசெக்சுவல், நான் இன்னொரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். அமெரிக்க பண்பாட்டில் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இந்திய தாய்க்கு அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அம்மா படுத்த படுக்கையிடும். எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க, எப்படி அதை வந்து கடந்து போகிறாங்க, இது ஒரு டயஸ்போரா இஷ்யூ. இந்த மாதிரியான பண்பாட்டு சிக்கல்களை நோக்கின ஒரு பார்வை அடைகிறது தான் டயஸ்போரா ரைட்டிங்குடைய முக்கியமான விஷயங்கள். புலம்பெயர்ந்த வாழ்க்கை, எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, இன்றைக்கு உண்மையில் நடைமுறையில் இருக்கக்கூடியது இந்தியாவிலிருந்து அங்கு புலம்பெயர்ந்த குடும்பங்கள் அனைவருக்குமே தன்னுடைய குழந்தைகளுடைய விவாகரத்து என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. தன்னுடைய மகனோ மகளோ விவாகரத்து செய்து கொண்டார்கள், அப்பா அம்மா படுத்த படுக்க ஆயிடுறாங்க.
அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை, அவங்க கொஞ்சம் கடந்து கூட போயிடுவாங்க. ஆனால் இவங்களால் அதை தாங்க முடியறதில்லை. இன்னும் சில குடும்பங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. அந்த பொண்ணு விவகாரத்து சேர்ந்து வேற கல்யாணம் பண்ண போகிற கூட அம்மா மாமனார் மாமியார் அந்த மருமகன்ற தொடர்பில் இருக்கிறாங்க. அதை எப்படி விட்டுற முடியும்? நம்ம சொந்தம் இல்லை. இப்போ இதெல்லாமே கலாச்சார சிக்கல்கள், கலாச்சார பிரச்சனைகள், ஒரு அமெரிக்க கலாச்சார பிரச்சனைகள். அதே மாதிரி மலேசியாவில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இந்திய பண்பாட்டில், இந்திய இந்து பண்பாட்டில், தமிழர் பண்பாட்டில் ஊறி வளர்ந்த ஒருவர் இந்து வாழ்க்கையை சந்திக்கும் போது என்ன சிக்கல்களை சந்திக்கிறார்? ஒழுக்க சிக்கல்கள் இருக்கும், அறச்சிக்கல்கள் இருக்கும், தத்துவார்த்தமான சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல் என்ன, அதை எழுதுறது வந்து இலக்கியத்துடைய மிக முக்கியமானது. அதுதான் டயஸ்போரா ரைட்டிங்கிற அளவில் உலக அளவில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு எழுத்து வகையாக கருதப்படுது. குறிப்பாக ஐரோப்பாவில் இது பெரிய எழுத்து வகை. வெளியிலிருந்து வந்து ஐரோப்பிய நாகரிகத்தை சந்திக்கிறவர்களுடைய சிக்கல் என்ன? ஒரு சைனா கதையை சொல்லலாம். சைனா பேர் ஞாபகம் வைக்கிற எனக்கு சிக்கல் இருக்குது, அதுவும் ஒரு லீவு தான் நினைக்கிறேன். அது என்னென்னா, சீனாவிலிருந்து புலம்பெயர்ந்து அங்கு வந்து படித்து வளர்ந்த ஒரு இளைஞனுடைய கதை. அவனுடைய நோய் ஓஸ்ட்ராபோயசிஸ்ங்கிற ஒரு நோய், அதாவது எலும்பில் கால்சியம் குறையக்கூடிய நோய். அது பிறவிலேயே கோளாறு அவருக்கு. ஆகவே ஓங்கி தட்டுனா எலும்பு உடைஞ்சிடும், எங்கே முட்டினாலே எலும்பு உடைஞ்சிடும். அவன் வந்து செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேலை, அதாவது வெளியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இவன் மொத்த நியூயார்க் நகரத்தில் பேகை தூக்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு டாக்ஸியில் ஏறி, ரயிலில் இறங்கி, மெட்ரோவில் ஏறி இறங்கி, ஆனால் யாரையுமே முட்டாமல், யாரையுமே தொடாமல் எப்படி வாழ்கிறாங்கிறத அந்த கதை. எவ்வளோ பெரிய தீம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோதான், இதுலேருந்து நீ கற்பனை பண்ணாது எவ்வளோ பெரிய கதை அது. யாரையுமே தொட, யாரை தொட்டெல்லாம் உடஞ்சிரும். பல சமயங்களில் தமிழர்களாகிய நாம் மலேசியாவிலோ கோலாலம்பூர்லேயோ சிங்கப்பூரில் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சீனனோ ஒரு மலேசியன் நம்மளோட தொட்டோம் நம்ம உடஞ்சிருவோம். அதனால் நம்ம டேய் தொடாத, நான் யார் தெரியுமா, நான் ராஜராஜ சோழனோட வாரிசுன்னு சொல்லிக்குவோம். இந்த இதுதான் ஒரு முக்கியமான கதைக்கருவு என்பது. இந்த வகையான எழுத்து, புலம்பெயர்ந்த எழுத்தில் மிக முக்கியமானது இருக்கிறது இந்த எலிமெண்ட் தான். பண்பாட்டு உரசல்கள், பண்பாட்டு உரையாடல்கள், இவற்றை நோக்கிய கவனம். என்ன தத்துவார்த்தமான சிக்கல் வருது? நிறைய சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய சிக்கலை ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால், அறச்சிக்கல்களை தத்துவார்த்தமான சிக்கல்களாக எடுத்துக்கொள்வது என்று சொல்கிறாங்க. அறச்சிக்கல்கள் என்பது அறம், ஒழுக்க சிக்கல்களை அறச்சிக்கல்களாக ஆக்குறது, அறச்சிக்கல்களை தத்துவார்த்தமான சிக்கலாக்குறது தான் இதில் வரக்கூடிய சிக்கல், முக்கியமான பிரச்சனை. எப்படின்னா, தத்துவார்த்தமான பிரச்சனை வந்து மோரலான விஷயம் இல்லை, எத்திக்கலான விஷயம் இல்லை, அது ஃபிலசபிக்கலான விஷயம். ஆனால் இப்போ வந்து அது எப்படி இங்கே ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படி ஒருத்தர் கேட்குறாரு. அது எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை விவாகரத்து செய்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் வந்து தத்துவம் இந்துக்களுக்கு சரியாக, நான் சொன்னேன் ஏன் சரியாகாது. இதில் என்ன தத்துவார்த்தமான பிரச்சனை இருக்குது? இதில் என்ன எத்திக்கல் ப்ராப்ளம்? இது மோரல் ப்ராப்ளம். மோரலிட்டி என்பது ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைமுறைக்கு மாறிட்டே தான் இருக்கும். ஒரு தலைமுறையுடைய அறம், அதாவது ஒழுக்கம் என்பது அடுத்த தலைமுறையில் மாறும், கண்டிப்பாக மாறியாகும். மாறாத ஒழுக்கம் என்பது கிடையவே கிடையாது, தொடர்ச்சியாக மாறிடும். உங்கள் கண் முன்னாலே நீங்கள் பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொண்ணு படித்து வேலைக்கு போனாலே பெரிய அறம் மீறல் தான். பெண் படித்து வேலைக்கு போனதுனால அந்த குடும்பத்தை வந்து காஞ்சி சந்திரசேகர சாமி சரஸ்வதிகள் வந்து ஜாதி பிரச்சனை பண்ணியிருக்கிறார். வாத்தியார் வேலைக்கு போன ஒரு பொண்ணையும் குடும்பத்தையும், தலைமுடியை மழிக்காத பிராமண பெண்களை வந்து காஞ்சி சங்கரத்தியார் ஜாதி பிரஷ்டம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்நாள்லேயே அதெல்லாம் இன்னைக்கு சரி வராதுன்னு அவரே சொல்கிற மாதிரி ஒழுக்கம் மாற வேண்டியதை அவர் பார்க்க வேண்டியாச்சு. அது ஒழுக்கம் மாறிட்டே இருக்கு. ஆனால் நம்ம பல சமயம் ஒழுக்க பிரச்சனையை ஹைலி ஃபிலாசபி பிரச்சனையை பார்த்துருவோம். ஒழுக்கம் வேற, எத்திக்ஸ் வேற. எத்திக்ஸ் என்பது அறம், அறம் சார்ந்தது. ஆனால் ஒழுக்க பிரச்சனையை அறம் பிரச்சனையை மாற்றிடுவோம். அறம் பிரச்சனை என்பது அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றியது. தத்துவார்த்தமான பிரச்சனை என்பது மனித குலத்துடைய பிரச்சனை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனை மாற்றி இந்த வேறுபாடுகளை கண்டடைகிறது, அதை பற்றி எழுதுறது வந்து இந்த வகையான எழுத்துடைய முக்கியமான
ஒரு சவால். ஆகவே நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், முதல் விஷயம் அந்த இது கல்ச்சுரல் ப்ளூரலிசம், அந்த உணர்வு இருக்கக்கூடியவர் தான் இந்த டயஸ்போரா ரைட்டிங்கை வெற்றிகரமாக எழுத முடியும். நான் இந்த மனித குலத்துடைய வண்ண வேறுபாடுகளில் ஒருவன், எந்த வகையிலே மேலானவனோ சீரானோ அல்ல. இந்த பூமியில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லா மனிதர்களும் விதமான நர்ணங்கள் கொண்டவர். அதுதான் ஒரு உலக குடிமகனுடைய அடையாளம். நாம் பல புலம்பெயர்ந்த எழுத்துக்கள் நிறைய வகையில் எழுதியிருக்கோம். புலம்பெயர்ந்த எழுத்துக்கள்ங்கிற பேரில் நமக்கு தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்களை 50 ஆண்டுகள் தழிந்து படித்த நாமளே வெக்கப்படுவோம். நிறைய இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்த எழுத்து எழுதியிருக்காங்க. இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து நார்வே ஸ்வீடன் போவாங்க, அங்கே உட்கார்ந்துக்கிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய சாதி சண்டை எழுதிட்டு இருப்பாங்க. அங்கே வாழக்கூடிய பண்பாடை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. அல்லது அந்த ஊர் மக்களை பற்றி, இது ஒரு நானே நேரில் பார்த்தது, அந்த ஊர் மக்களை பற்றி ஒவ்வொரு மக்களை பற்றியும் ஒரு இழிவான வசை சொல்ல உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த 15 ஆண்டுகளுக்கு அவங்க உருவாக்கின்ற வார்த்தை, ஒவ்வொரு மக்களை பற்றியும் கற்பனை பற்றி ஒரு வார்த்தை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை. வெள்ளக்காரன் ஜமாய்க்கனை பற்றி ஒரு வார்த்தை வச்சுருப்பாங்க. எல்லாமே இழிவுபடுத்தக்கூடிய, அவங்களுடைய உடல் நாற்றத்தையோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸையோ அவங்களுடைய ஆட்டிடியூடையோ கேலி பண்ணக்கூடிய, வசைபாடக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில் தான் பேசிக்குவாங்க. இந்த வார்த்தையை வந்து எவ்வளோ பெரிய தடை அவங்கள அணுகிறதுக்கு, அவங்கள்ட்ட ஒரு ஹலோ சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தடை. இப்போ வந்து ஒரு கருப்பு ஆளை வந்து அடையான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடையான நீங்கள் அடையவே முடியாது, ஏன்னா அவன் எங்கேயோ இருக்கான், ஒரு வேற ஒரு ஜந்து மாதிரி. அவன் இந்த மாதிரியாக வந்து தங்களை குறுக்கிக்கிட்டு அதுக்குள்ள சண்டை போட்டு அதுக்குள்ள வந்து உழக்குள்ள கிழக்கு மேற்கு பார்த்து, ஒரு புகழ்பெற்ற ஜோக் உண்டு, அது சினிமாவில் வந்தது, ஒரு குறும்படத்தில் வந்தது. 2 இளைஞர்கள் வந்து ரயிலில் போயிட்டுருக்காங்க பாரிஸில். அப்போ வந்து வெள்ளக்காரங்க மழித்த மண்டையர்கள் அவங்க வந்து இவங்களை அடித்து இவங்க கையில் இருக்கிற சில்வர் பறிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க ஐயோன்னு அழுறாங்க, இவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இந்த பையங்களுக்கு அடிச்சுட்டு செல்ஃபோன் போயிடுச்சு, அடியும் வாங்கி வச்சு இறங்கி நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தமிழர் வராரு அந்த பக்கமாக, தம்பி அடித்து போட்டணுமோ அப்படிங்கிறார். ஆமாம் நீ அடித்து போட்டணும் சரி அப்படின்னு அவர் போகிறாரு. ஏன்னா நீங்கள் கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறார். தம்பி எந்த இயக்கம்ன்ட்டு தெரியலையே, அப்போ எப்படி கேட்குறது அப்படிங்கிறார். முதல்ல அது எந்த இயக்கம்னு தெரியணும் இல்லை, அது இல்லாமல் இடமிடக்கூடாது இல்லை, அப்புறம் பின்னாடி அடிப்படி வச்சுட வரும் இல்லை. இந்த அளவில் வாழ்ந்து இதுதான் புலம்பெயர்ந்த எழுத்துங்கிற பேரில் நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கு. அந்த எல்லையை கடந்து போய் புலம்பெயர்ந்த வாழ்க்கையை உண்மையிலே அழுத்தமாக ஆழமாக எழுதினவர் என்ற ஆ முத்துலிங்கம் தான். அனைத்து வகையிலும் ஒரு உலக குடிமகன். ஆப்பிரிக்காவை பற்றி எழுதும்போது, இங்கிருந்து போய் ஆப்பிரிக்கா எழுதின அத்தனை பேருமே எப்படி வெள்ளக்காரனை பற்றி எழுதும்போது இப்படி பார்த்து எழுதுகிறாங்களோ, அப்படி ஆப்பிரிக்கனை பார்க்கும்போது இப்படி பார்த்துருவாங்க. அது ஏதோ வந்து நாகரிகம் இல்லாத மக்கள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்க தெரியாது, சாப்பிட தெரியாது. பிரியத்தோடு ஆப்பிரிக்கா எழுதப்பட்ட ஒரே நாவல், ஒரே ஆசிரியர் தமிழில் அவர் தான். மலையாளத்தில் அவர் மட்டும்தான். மலையாளத்தில் ஆப்பிரிக்காவை பற்றி ஒரு குறைந்தது ஒரு 15 எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. எல்லாருமே இலக்காரத்தோட விமர்சனத்தோட கசப்போட நையாண்டியோட தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, நட்பார்ந்த இனிமையான ஒரு மானுட சமத்துவம். சமத்துவங்கிறது இறங்கி செல்வதில்லை, நான் அதை சொல்கிறேன். அவங்களும் மனிதர்கள் தானேங்கிறது மதன சமத்துவம் கிடையாது, அது மாதிரி கேவலம் ஒன்றுமே கிடையாது. தன்னியல்பாகவே வந்து அவங்களுக்கு நானும் ஒன்று தாங்கிறேன். அவங்களோட உணவை பற்றி, அவங்களோட உடைகளை பற்றி எல்லாமே அது அவங்களுடைய கல்ச்சர். அவர்கிட்ட எந்த வகையிலும் ஒரு இலக்காரமான குரலோ ஒரு வேற்று விளக்கமோ பார்க்க முடியாது. அதனோட வேடிக்கைகளை சொல்லும்போது கூட அவர்கிட்ட ஒரு மன விரிவு தான் வெளிப்படும். அதுதான் ஒரு வகையில் தமிழில் நாம் பின்பற்ற வேண்டிய மொத்த மலேசிய எழுத்தாளர்களும் முன்னுதாரணம் கொள்ள வேண்டிய புலம்பெயர்ந்த எழுத்தாளர்னு அவர் தான். எந்த மன விரிவில் எழுத்தாளன் இருக்கணும், ஒரு எழுத்தாளன் நின்றிருக்க வேண்டிய உச்சி முனை எதுன்றது அவர் தான்.